கலாபாரதி அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு டிஸ்கஷன் காம்பவுண்ட் எபிதீலியம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால், மோர் தென் ஒன் லேயர் மல்டி லேயர் செல்ஸ் அதில் இருந்தால் என்ன, தேட் இஸ் கால்டு காம்பவுண்ட் எபிதீலியம். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் இஸ் நாட் மச் இன் செக்ரீஷன் ஆர் அப்சார்ப்ஷனில் இருக்கிறது இல்லை. இன் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ப்ரொட்டக்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ப்ரொட்டக்ஷன். என்ன எங்கே பார்க்க முடியும், எபிதீலியம் மேபி ஸ்டேட்டிஃபைட் அண்ட் ட்ரான்சிஷனல். அதில் ரெண்டு டிவிஷன் இருக்குது, ஒன் இஸ் ஸ்டேட்டிஃபைட் அண்ட் ட்ரான்சிஷனல். ஓகே, ஸ்டேட்டிஃபைடு முக்கியமான வேலை என்ன, ப்ரொட்டக்ஷன் அகேன்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக காணப்படும். ஓகே, தே கவர் தி பாடி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்கின், மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓரல் கேவிட்டி அண்ட் ஃபேரிங்ஸ். இங்கே போகிறா அது இருக்கு. கவர்ஸ் தி இன்னர் லைனிங் ஆஃப் தி டக்ஸ் ஆஃப் தி சலைவரி கிளாண்ட், சலைவரி கிளாண்ட் வரக்கூடிய டக்ஸில் உள்பக்கக்கூடிய லைனிங் கொடுக்கறது இந்த செல்ஸ் அண்ட் ஆஃப் தி பேங்க்ரியாட்டிக் டக்ஸ். ஓகே, ஃபோர் டைப் ஆஃப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் எபிதீலியம் ஆர் அவைலபிள். என்னென்ன டைப்பு, ஸ்டேட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபிதீலியம், ஸ்டேட்டிஃபைடு கியூபார் எபிதீலியம், ஸ்டேட்டிஃபைடு காலம்னார் எபிதீலியம் அண்டு ட்ரான்சிஷனல் எபிதீலியம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு செல் சிங்கிள் செல் லேயருக்கு பதிலாக மல்டி செல்லர் லேயர்ஸ் இருக்கும், திஸ் தி மெயின் ஃபீச்சர். ஸோ இட் இஸ் கால்ட் ஸ்டேட்டிஃபைடு மல்டி லேயர்டு செல்ஸ். திஸ் டைப் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் காம்பவுண்ட் எபிதீலியம். காம்பவுண்ட் எபிதீலியில் என்ன அதனுடைய வெரைட்டிஸ் எப்படி, ஸ்கோமஸ் காலம்னார் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே. ஓகே, இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் ஸ்டேட்டிஃபைடு ஸ்கோமஸ் எபிதீலியம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன்று கெரட்டினைஸ்டு டைப். கெரட்டினைஸ்டு டைப் என்ன, கொஞ்சம் ஹார்டன்டு கெரட்டின் ஆர்டர். அது எங்கே இருக்கும், ஃபார்ம்ஸ் த ட்ரை எபிடெர்மிஸ் ஆஃப் தி ஸ்கின், ஸ்கின்னுடைய மேல் தோலில் ட்ரை எபிடெர்மிஸாக இருக்கிறது அதான். ரெண்டாவது நான் கெரட்டினைஸ்டு டைப், இந்த மாதிரி ஹாராக இல்லாத நான் கெரட்டினைஸ்ட் மல்டிலேயர்ட் ஸ்குவாமஸ் எங்கே இருக்கும்னா, மாய்ஸ்ட் லைனிங் ஆஃப் தி ஈசோஃபகஸ் மவுத் கன்ஜக்டிவா ஆஃப் தி ஐஸ், அதாவது கண்ணிமை உள்பக்கம் இருக்கிற லேயர் பார்த்தீங்களா, அது பேர் கன்ஜக்டிவா என்ன, கன்ஜக்டிவா ஆஃப் தி ஐஸ் அண்ட் வஜினா. இந்த பகுதியில் பூரா என்ன நம்ம என்ன பார்க்க முடியும், நான் கெரட்டினைஸ்டு பார்க்க முடியும். ஸ்டேட்டிஃபைடு கியூபார்டல் எபிதீலியம் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் டக்ஸ் ஆஃப் தி ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் மெமரி கிளான்ஸ். ஸ்டேட்டிஃபைடு காலமர் எபிதீலியம் ஹேஸ் எ லிமிட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தி பாடி. ஸ்டேட்டிஃபைடு காலமர் எபிதீலியம் இஸ் வெரி லிமிட்டட் இன் தி பாடி. இட் இஸ் ஃபவுண்ட் அரவுண்ட் தி லூமன் ஆஃப் தி ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸினுடைய உள்புறத்தில் லைனிங் இருக்கும் அண்ட் மேல் இருக்கிறா அண்ட் லைன் சம் ஆஃப் தி கிளாண்டுலர் டக்ஸ். இட் இஸ் நாட் மேசிவ்லி ஃபவுண்ட் இன் தி பாடி. ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி கிளாண்டுலர் எபிதீலியத்தினுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, வி வில் மீட் அகைன் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ.